ஒரு காட்டில் மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து செலவிட்ட தொகை 220 கோடி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஆமாம், இந்த 228 கோடி மட்டும் இல்லாமல் 120 உயிர்களுக்கு மேலே இதில் பலியாகியிருக்காங்க ஒரே ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக. அந்த குற்றவாளியுடைய பெயர் என்னன்னா வீரப்பன். ரைட், த ஹண்ட் ஃபார் வீரப்பன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ த ஹண்ட் ஃபார் வீரப்பன் டாக்குமெண்ட்ரியுடைய விரிவான மசத்தை பார்க்க போகிறோம். ஸ்டே டூன் வித் மீ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் வந்து ஏதோ சாதாரணமாக சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை உடனே லைக் போட்டுடுங்க, அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறது. சப்ஸ்கிரைப் முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், இப்போ த ஹண்ட் ஃபார் வீரப்பன். 1989 ஆரம்பித்த ஒரு கதை 2004 அதுக்கு முடிவுரை எழுதப்பட்டது. இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட துரத்தல்கள், ஏகப்பட்ட மன உளைச்சல்கள், இது மட்டும் இல்லாமல் சுற்றுப்பட்டு கிராமங்கள் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இந்த ஒரு விஷயத்துக்காக பாதிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரணமாக வந்து யானை தந்தத்தை கடத்தி விற்பனை செய்ய ஆரம்பித்த ஒரு 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 கேரக்டர் வீரப்பன், அதன் பிறகு அவன் எப்படி வந்து சந்தனமலை கடத்தலுக்கு மாறினான், அதன் பிறகு அவனுடைய அவன் மீது ஆன குற்றங்கள் என்ன, அந்த குற்றங்களை பிடிக்கிறதுக்காக வந்தவங்களை அவன் என்ன பண்ணான், என்னென்ன மாதிரியான நம்பிக்கை துரோகம், இதில் ரெண்டு ஸ்டேட்டு எப்படி வந்து இதில் வந்து சம்மந்தப்பட்டாங்க, வீழ்த்தவே முடியாத ஒரு வீரப்பனை எப்படி வீழ்த்தினாங்க அப்படின்றத 4 எபிசோடு, ஒரு ஒரு எபிசோடுமே ஒரு 45-50 நிமிஷம் இருக்குது, 4 எபிசோடில் இந்த வீரப்பனுடைய கதையை டாக்குமெண்ட்ரியில் சொல்கிறாங்க. இந்த வீரப்பனுடைய கதை வந்து முதல்ல முத்துலட்சுமி அவங்களுடைய ஒய்ஃபு அதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அதுலேருந்து தான் அந்த கதை வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே யானைகள் வந்து அவர் வந்து கொன்று தந்தத்தை எடுத்து, அதாவது ஒரு கட்டத்தில் வந்து அங்கே யானை அதாவது தந்தமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போகிறத வந்து ஒரு காட்டிலக்கா முன்னாள் காட்டிலக்கா அதிகாரி சொல்லும்போது பக்குனுது. யோசிச்சு பாருங்கள், 1000 யானைகளுக்கு மேலே கொண்டு அந்த தந்தத்தை எடுக்க, அதாவது யானையை கொன்றது வந்து வீரப்பன் வந்து சாதாரணமாக மறைஞ்சிடலாம் இல்லையா, நேரடியாக அதாவது யானையை பார்த்தா எல்லாமே பயந்துருவாங்கும்போது நேருக்கு நேராக வந்து நெத்தியில் சுட்டு அந்த யானைகளை வந்து சாப்பிடிக்கிறது, அதில் அவர் சொல்கிறது தான் இன்னொன்று வியப்பான ஒரு விஷயம். அதாவது தந்தமே இல்லாத யானை தான் அந்த காட்டில் இருந்ததுங்க, ஒருவேளை தந்தம் ஒருவேளை இருந்தால் அது கருவில் இருக்கிற யானையாக தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்குனா பார்த்துக்க அந்த காட்டையே வந்து வாஷ் அவுட் பண்ணாங்க. அவருக்கு பேர் வந்து வனராஜன்னு சொல்லிட்டுருக்காங்க. ரைட், இது ஒன்று. ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு சுற்றுப்புற மக்களுக்கெல்லாம் அவர் வந்து செஞ்சுருந்தாலும் கூட அதுவே வந்து பிற்காலத்தில் வந்து அது வினையாகவே மாறியிருக்கு. காசு அதிகமாக அசிங்கமாக என்ன பண்ணியிருக்காங்க, சந்தன கடத்தலுக்கு வந்து மாறியிருக்காங்க. இதில் வந்து வருமானம் இல்லை அப்படின்னுமே சந்தன கடத்தல் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து அவரை வந்து பிடிக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடும். இதில் இன்னொன்று டாக்டிக்ஸான விஷயம், அங்கே ஒரு தப்பு பண்ணால் தமிழ்நாடு உள்ளார வந்துடுது, தமிழ்நாட்டில் தப்பு பண்ணால் அங்கே அந்த கர்நாடகா எல்லைக்கு போயிடுது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேம் பண்ணும்போது ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஆகணும், பிடிச்ச ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. போலீஸ் ஃபோர்ஸும் சரி, வனத்துறையும் சரி, 15,000 சதுர மைல் பரப்புள்ள ஒரு காடை வந்து அவங்களால வந்து சல்லடை போட்டுலாம் என்ன முடியாது. அதுவும் மழைக்காடுகள், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்கில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வீரப்பன் வந்து போய்கிட்டே இருக்குது. ரெண்டாவது, வீரப்பன் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நுண்ணறிவான விஷயம் என்னென்னா, ரொம்ப ரொம்ப மைனூட்டாக பண்ணதும் சரி, அவருடைய கொரில்லா தாக்குதல்களுமே வந்து இங்கே எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக அதை பேசுகிறாங்க. அது தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்குள்ளே அந்த வந்து கைவந்த கலையாக வந்துடுது அப்படின்றது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, முதல் முதலாக ஒரு நம்பிக்கை துரோகத்தால் தான் இந்த வீரப்பன் கதையை ஆரம்பிக்குது, வெளி உலகத்துக்கு தெரியப்படுது. ஆனால் அதே நம்பிக்கை துரோகத்தால் தான் அவர் அழிஞ்சார் அப்படின்றது தான் இந்த டாக்குமெண்ட்ரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மாறி அவங்க தங்கச்சி மாறி அண்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸர் சீனு, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நட்பு இருக்குது. அவர் வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதேமாதிரி மாறி கூட நர்ஸு உத்தியோகம்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் கதை கட்டி விட்டுடுறாங்க. இதில் வந்து மாறிக்கிட்ட வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லும் பொழுது மாறி வந்து மனசு தாங்காமல் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கினதுக்கு வந்து சீனு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுடைய இறுதிச்சடங்கள் வந்து எல்லாத்தையும் கலந்துக்கிறார். நம்பி அதாவது எப்படியாவது வீரப்பட வந்து அதாவது சீனு மட்டும் நினச்சிருந்தாருனா எப்பயோ வந்து அவங்கள வந்து காலி பண்ணிருக்கலாம். அது என்ன சொல்கிறது, எந்த நேரத்துலையும் வந்து சுடக்கூடாது, உயிரோடு பிடிக்கணும், சரணடை வைக்கணும் அப்படின்ற அவருடைய நோக்கம் வந்து அவருக்கே ஒலையாக போனது தான் அங்கே மேட்ரு. ஸோ எந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் அதாவது ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் அவனை வந்து அப்பயே நாங்கள் சுட்டுருப்போம்,
அப்படின் போது அதில் வந்து அவர் தான் தடுத்திருக்காரு. அதில் வந்து அவங்க அதிரடிப்படை வீரர்களுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்குது. பட் அவர் வந்து அவர் ரொம்ப கொடூரமாக சாவடிக்கிறார், அதுவும் நம்பிக்கை துரோகமாக தான். அதாவது சரணடைகிறதுக்கு அவர் பேச்சுவார்த்தை நடத்தலாம், அவர் கூட்டுவான்னு சொல்லி அந்த ஆஃபீஸரை கூட்டுன்னு போய் கையை வெட்டி மூஞ்சை செதைச்சி இவ்வளவு வேலையை பண்ணுறது வந்து தான் தங்கச்சியோடைய சாவுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை அவர் வந்து பண்ணியிருக்காப்புல. ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் அந்த ஆஃபீஸருடைய இறுதி ஊர்வலத்தில் அழுத காட்சிகள்லாம் வந்து ஒரு ரீகால் மாதிரி தான் அது வந்து வருது. ஸோ இந்த விஷயத்தை வந்து அவருடைய ஒய்ஃபு முத்துலட்சுமி சொல்லும்போது அவங்க உடல் மொழியெலாம் பார்க்கணுமே, ரொம்ப ரொம்ப வந்து என் புருஷன் வந்து ஒரு மாவீரர் ரேஞ்சுக்கு தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு வந்து அப்பத்திய வந்து 1994 வந்து அவருடைய தலைக்கு வந்து விலை வைக்கிறது வந்து 20 லட்சம் கிட்ட விலை வச்சுருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை கொடூரமாக கொண்டாங்க இல்லையா, அதுக்கு பழுத்திக்கு விதமாக வீரப்பனுடைய ஆட்களை ஒரு 8 பேரை வந்து இவங்க சாவடிக்கிறாங்க. இவங்க சாவடிச்சதுமே அவங்க பழுத்திக்கிற விதமாக வந்து ஸோ தன்னுடைய ஆட்களுடைய சாவுக்கு காரணமான ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை சாவடிக்கணும் அப்படின்ட்டு ஷக்கீல் அகமது அப்படின்ற ஒரு ஆஃபீஸரை வந்து சாவடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு ஸ்டேஷனே வந்து தீக்கிரையாக்குறாங்க. இதில் தான் அதான் அந்த முதல் கொலை வந்து வீரப்பன்கிட்டருந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலி நம்பிக்கை துரோகத்தினால் ஆரம்பிக்குது. அதன் பிறகு எல்லாமே இந்த பக்கமும் அந்த பக்கம் அந்த பக்கமும் போகுது. அதன் பிறகு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன போகுது, நல்லூருன்ட்டு வீரப்பன் சொந்தக்காரவங்கெல்லாம் இருக்கிற ஊரில் வந்து தீயெல்லாம் வச்சு எல்லாரையும் எரிய வச்சு அவங்கள வந்து படாதபடப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அடுத்து இந்த பக்கம் வீரப்பனை வந்து தேடுதல் வேட்டையில் கோபாலகிருஷ்ணன் ஒரு ஆஃபீஸர் அவர் ஆடு மேய்க்கிறவன் வந்து எல்லாரையுமே அடித்து துவம்சம் பண்ணுற கதை, அப்புறம் அவங்கள வந்து காலி பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ற மாதிரி நிறைய பாரி இழப்புகள்ன்றதை விட இந்த பொதுமக்கள் எதுமறியாத பொதுமக்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமைன்னு வச்சுக்காங்களேன். இப்போ எதுவுமே பாதி, அதாவது அந்த பக்கம் ஒரு கிலோ அரிசி எடுத்துன்னு கூட அவன் வந்து செக் பண்ணுற அளவுக்கு அவன் வந்து ரேஷன் எடுத்துன்னு போகிறானா இல்லையா அப்படின்ற அளவுக்கு வந்து சுற்றுப்பட்ட எல்லா கிராம மக்களையுமே வந்து அதிக அளவில் துன்புறுத்திருக்கா. அங்கே தான் விடுதலை படம் மூலமாகவும் நம்மளுக்கு எடுத்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். இதில் வந்து ஒர்க் ஷாப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு எப்படிலாம் வந்து மக்களை எடுத்துன்னு போயிட்டு பெண்களை மானபங்கப்படுத்துனதுலேருந்து கரண்ட் ஷாக் வச்சதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து இவங்க போலீஸ் ஃபோர்ஸ் பக்கம் அவங்க சொல்ல ஆரம்பிக்கும்போது தான் வீரப்பன் மேலே ஒரு பேட் இமேஜ் வந்து இன்னும் நிறையா வர ஆரம்பிக்கும் போது தான் தான் பத்திரிகைக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்ட்டு சிவசுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் அழைச்சி பேட்டி கொடுக்கறதுக்கு அவர் வந்து ஃபோட்டோலாம் எடுக்க வைக்கிறார். இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இன்னும் வந்து பெரிய பிரச்சனையாகுது. ஃபோட்டோ எடுத்தது வெளிவந்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க யார், அவனுடைய சொந்தக்காரவங்க யாருன்னெலாம் செக் பண்ண ஆரம்பித்து அவங்களுக்குலாம் ஏகப்பட்ட டார்ச்சர்களை வந்து இதில் வந்து போயிருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த ஃபோட்டோ எடுக்கிறது முன்னாடி முத்துலட்சுமி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வேண்டாம் உன்னை இது வரையும் யாருக்குமே மூஞ்சே தெரியாது, நீ வந்து 10 பேரோட நடந்து போனால் கூட யாருக்குமே மீசையெல்லாம் எடுத்துகிட்டு ஷேவ்லாம் பண்ணி மொட்டர் ஷூ போனால் கூட யாருக்குமே தெரியாது, நீ இதை செய்யாதன்னு போது அவர் வந்து அதை வந்து செஞ்சுருக்காப்புல. வீரப்பன் வந்து அதை வந்து செஞ்சுருக்கிறாரு. அதுதான் அவர் பண்ண பெரிய தப்புன்னு அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இதன் பிறகு வந்து இந்த ஃபோட்டோ வெளியானதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாக் பண்ணதுக்கப்புறம் அரிசி எடுத்துன்னு போ ரேஷன் வந்து ரொம்ப குறையுது, காசும் கையில் இல்லை. இந்த மீன் வயல் தான் வந்து அவர் வந்து ராஜ்குமார் கடத்தலை பண்ணுறாரு. அது பணத்துக்காக தான் பண்ணார். அதுக்கு பிறகு அது உள்ளார தமிழ் தேசியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் எந்த விஷயத்தை வந்து அவர் வந்து பரிபூர்ணமாக நம்புறாரோ அதே மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி பிரியான ஒரு பொண்ணை வந்து அவங்க ஃபேமிலியோடு ஜாயின் பண்ண வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அதில் தப்பிச்சிடறார். அடுத்த இதில் வந்து அவர் வந்து மாட்டிக்கிறார். அது அதுதான் இந்த இப்போ அந்த ராஜ்குமார் கடத்தலும் போது அது என்னெல்லாம் நடந்தது எப்படியான விஷயங்கள்லாம் பரபரப்பாச்சு அப்படின்றது இந்த வெப்சீரிஸ் இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது ஒரு ரீகால் விஷயமாக தான் இருந்தது. அதில் வந்து என்னென்னா காட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் நாட்டில் இருக்கிறவங்க, நான் காட்டுக்கு வந்தால் நீ ராஜாவாக இருக்க, நாட்டுக்கு ஒன்று வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதில் வந்து அந்த லாஸ்ட்டாக வந்து முக்கிலன்ற ஒரு ஒரு கற்பனை கதாபாத்திரமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடித்து அவர் சொல்கிறது தான் அதில் இருக்கிற ஹைலைட் ஆக்சுவலி. அப்போ நீங்கள் வந்து வீரப்பன் ஏமாத்தலையான ஒரு கேள்வி வரும், 20 வருஷமாக அவர் எங்களை ஏமாத்துறேன் இப்போ நாங்கள் ஏமாத்துறோம் அப்படின்றதும் வீரப்பன் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பிளாங்கில் தானே வந்து சாவடிச்சிருக்காங்க, நீங்கள் ஆனால் ஆம்புலன்ஸில் போன மாதிரி ஒரு கதை சொல்கிறீங்களே அப்படின்னும் போது அவர் அதுக்கு சொல்கிற விளக்கம் ரொம்ப சூப்பராக இருந்து இதை வந்து அதிரடிப்படையை தான் வந்து துவம்சம் பண்ணி சாவடிச்சிது நம்புகிறீங்களா, ஆமாம் நம்புகிறேன். அதே நேரத்தில் அது வீரப்பன் தான் உறுதிப்படுத்திட்டீங்களா, ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கதை ஒன்றும் எழுதிங்க அதை பற்றி கவலையே இல்லைன்னு அந்த சொல்கிற அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. கொளத்தூர் மணியுடைய ஸ்டேட்மெண்ட் அது வந்து ஹைலைட்டான விஷயம் அதுதான், நீங்கள் என்ன பேசலாம் என்ன ஒன்றாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் அந்த இறப்பின் போது சுத்துப்பட்டில் இருக்க எல்லா மக்களுமே அப்பாடா அப்படின்ற ஒரு உணர்வு அது கொடுத்துச்சு அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் அதில் வந்து சொன்ன விஷயங்கள். பட் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ புரியும், ஏன்னா 89 வர்ற ஒரு விஷயம் 2004 வரலையும் அது எப்படி அதுவும் ராஜ்குமார் கடத்தலும் போது வந்து ஒரு 108 நாள் கிட்ட அது வந்து ஏதோ அது அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்டு. ஒரு 4 பேரை கடத்தின்னு போய் அதில் ஒரு ஆள் தப்பிச்சு வந்து
இரண்டு ஸ்டேட்டுக்கும் தலைவலியாக போய் அது ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் நடந்துன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரீகால் பண்ணுற ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நாலு எபிசோடுமே வந்து டிவி பத்த வச்ச மாதிரி பரபரப்பாக பரபரப்பாக போயிருந்தது. அதே மாதிரி மேக்கிங்கும் வந்து உண்மையிலே பாராட்டுக்குரியது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முத்துலட்சுமி வந்து ஒரு வண்டி ஓட்டிட்டு வரும்போது அவருடைய ஆடியோ கேசட்டு பின்னணியில் ஒழுக்கி விட்ட அந்த காட்சி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அந்த மேக்கிங், அதே மாதிரி அந்த மரத்துக்கிட்ட போய் அவங்க நிற்க வச்சு ஆனால் இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி. பட் ஆனால் அவங்க என்னென்னா ஒரு பெரிய மாவீரன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு 127 பேருக்கிட்ட இறந்து போயிருக்காங்க. அதில் 44 போலீஸ் ஆஃபீஸர், 5000 போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரெண்டு ஸ்டேட்டுமே அதில் இறக்கிருக்குது. அது மட்டும் இல்லை, 220 கோடி வந்து இந்த ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக வந்து அவ்வளோ செலவுபட்ட தொகை அப்படின்னும்போது உண்மையிலே வந்து எவ்வளோ பெரிய மன உளைச்சலாக இருந்திருக்கும் அப்படின்றதும். அது மட்டும் கிடையாது, இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே காட்டிலே வாழ்ந்திருக்காங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய மன உளைச்சலை வந்து அது ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய எதிர்வினையாக பார்க்கும்போது இந்த இந்த இதுக்கெல்லாம் காரணம் இவனுங்க தானே அப்படின்ட்டு அந்த ஊர் மக்களை போட்டு பாடப்படுத்தின விஷயங்களை விடுதலை படம் மூலமாகவே நம்ம பார்த்தோம். அதில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் நடைமுறைகளாக மாறினது, இப்படியான ஒரு அட்ராசிட்டிலாம் நடந்து அதனுடைய ஒரு முடிவாக தான் வந்து அந்த 2004 சம்பவத்தை வந்து கொளத்தூர் மூலியம் சொன்னார். ஏன்னா ஒரு அசுவாசம், ஆசுவாசமா, ஆமாம், ஒரு மாதிரி அப்பா அப்பாடா அப்படின்ற ஒரு ஃபீலை தான் அது கொடுத்து. ஏன்னா இது வந்து ஒரு கண்ணாமூச்சாட்டம் மாதிரி அப்படியே தான் ஓடிக்கிட்டே தான் இருந்தது. அதில் என்னென்னா அவர் எந்த தமிழ் தேசியத்தை நம்பினாரோ அதை வச்சே தான் வந்து அவரை வந்து நம்ப வச்சு அதுக்குன்னு ஒரு ஆளை செட் பண்ணி அதே மாதிரி பேச வச்சு முழுமையாக நம்பி ஹாப்பியாக இருந்து கடைசியில் அவர் வந்து ஒரு ட்ராப்பில் வந்து மாட்ட வச்சாங்க. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்ரீனிவாஸ் அப்படின்ற ஒரு ஆஃபீஸரை இதே மாதிரி நான் வந்து சரணடைகிறேன் கூட்டமாக பேசுவோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவர் வந்து துப்பாக்கியால் சுட்டு கையை வெட்டி மூஞ்ச சதச்சு அந்த நம்பிக்கை துரோகத்தினுடைய லாஸ்ட் வெர்ஷன் தான் வந்து அவருக்கு வந்து நடந்த ஒரு விஷயம். அதே நேரத்தில் செந்தாமரை கண்ணன், அதன் பிறகு வந்து விஜயகுமார் இவங்களாம் வந்து சேர்ந்து அதை வந்து செஞ்ச விஷயம், அவங்களுக்கு டபுள் தோ ப்ரொமோஷன் கொடுத்து இன்றைய வரலையும் போலீஸ் துறையில் வந்து அந்த டபுள் தோ ப்ரொமோஷன் வந்தவங்களுக்கான சண்டைகள் சச்சரவுகள் அவங்களுக்குள்ளே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நடக்கிற ஒரு ஈகோ கிளாஷஸ்ஸு அது மாதிரி எடுத்தங்கவுத்தன் சில விஷயங்கள்லாம் அதில் பண்ணி அதில் மாட்டவங்களாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அப்போ அந்த நேரத்தில் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு மட்டுமே வந்து பதவி உயர்வுன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி உயிரிழந்தவங்கலேருந்து அதில் வந்து காடே கதியாக கடந்து 5 வருஷம் 5 வருஷம்லாம் காட்டிலே கதியாக இருந்து வாழ்ந்தவங்களுடைய கதைலாம் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு பெரிய பணி உயர்வோ மற்ற விஷயங்களோ இல்லை, அந்த சப்ஜெக்ட்லேயே அதாவது எடுத்ததுமே வந்துடாது இல்லை. மண் வெட்டின ஒருத்தன் இருப்பான், அது தண்ணி ஒருத்தன் புஷ்ட்டு வந்து ஊற்றணும், அதுக்கப்புறம் ஒருத்தன் பூத்தி அப்புறம் வந்து சக்கரத்தை சுற்றி அதுக்கப்புறம் வந்து பானை செஞ்சு பானை அது கடைசியாக வந்து வெட்டி கையில் எடுத்தவன் தான் வந்து அதை வந்து எல்லாத்தையும் பண்ணானா நம்மளோட எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய குழப்பங்களோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ட்ராவல் இருக்கு இல்லையா, ஒரு 14 வருட ட்ராவல், அந்த ட்ராவல் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நம்ம நிறைய செய்தித்தாள்களில் பார்த்த விஷயங்கள்லாமே வந்து அது ஒரு ரீகாலாக நீங்கள் இந்த வெப்சைட் இந்த ஐ மீன் இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது உங்களுக்கு அது ரீகால் விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தோணும் அப்படின்றது தான் மேட்ரு. ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு 5000 பேர், 220 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ராஜ்குமார் கடத்தல் வந்து மிகப்பெரிய அளவில் ரெண்டு ஸ்டேட்டும் வந்து அப்படி பத்தி எறியாத குறையாக வந்து இருந்ததும் கிளைமேக்ஸில் வந்து அவங்க பொதுமக்கள் கேட்குறது வந்து கரெக்டு தான். அவங்க எங்கேயே இப்போ ஸ்டோலியை முடிச்சு இங்கே எடுத்து வந்து நாடகம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கடைசி வரலையும் வந்து கழுத்து கீழே வந்து என்ன நடந்ததுன்றதை காமிக்கவே இல்லை. அதே மாதிரி ஆம்புலன்ஸை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. பாயிண்ட் பிளாங்கில் தான் வந்து வீரப்பன் பண்ணி அதேமாதிரி மீசையெல்லாம் வந்து ஷேவ் பண்ணிட்டாங்க. அப்போ ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதும். அதுக்கு போலீஸ் தரப்பில் வந்து நாங்கள் தான் அதை பண்ணோம், என்ன பண்ணாலும் கதை நீங்கள் எழுதிக்காங்க, இதான் எங்கள் கதை, உங்களுக்கு ஒரு கதை இருக்கா அதை எழுதிக்காங்கன்ற மாதிரி இந்த இதை முடிச்சிருந்தாங்க. உண்மையிலே த ஹண்ட் ஃபார் வீரப்பன் வந்து ஒரு ரீகாலாக தொய்வே இல்லாமல் செல்வமணி செல்வராஜ் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. உண்மையிலே வந்து ஒரு ட்ரூ க்ரைமை வந்து கண்முன்னு நிகழ்த்தும் போது எல்லா தரப்பு விஷயத்தையும் அவங்க பேசி ஆகும், அதை கூடுமானவராக அவங்க அதை செஞ்சுருக்காங்க அப்படின்றதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதே நேரத்தில் இதில் வந்து பரபரப்பாக நிறைய விஷயம், இதில் வந்து நக்கீரன் கோபால் வரவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். நக்கீரன் கோபால் என்ன பாட்டில் எடுத்தாரோ அந்த பாட்டை வந்து நிச்சயமாக அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. நான் கூட நக்கீரன் கோபாலே காமிக்காமல் இங்கே எப்படி வீரப்பன் எடுத்துருப்பான்ட்டு. நக்கீரன் கோபால் வந்து அந்த விஷயங்கள் வந்து தன்னுடைய சொத்தாக அவர் வந்து பாதிக்கிறார். ஐ மீன் நான் அவர் போன ட்ராவல் அதை வந்து அவருடைய சொத்தாக வச்சிட்ருக்கார் அவர். அதனால் இவங்க பேட்டி கேட்குறப்போ கொடுத்துக்க மாட்டாங்க. அதனால் பொதுவெளியில் என்ன நடந்ததோ நக்கீரன் கோபால் விஷயமா நடந்ததோ அதெல்லாம் இதில் கண்டிப்பாகவே பதிவு பண்ணியிருக்காங்க. கூடுமானவரை எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல மாற்று கருத்தில் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு வந்து ஜாக்கியசிம்மாஸ் கூட பதிவு பண்ணுவோம். 5.5 வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னூடங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறப்படுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.